பரிசுத்த பிதாவே, நன்றி உடைய துதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். உடைய கிருபைக்கும் இறக்கத்தக்கம் தெய்வக்கும் எங்களை தாழ்த்துவோம். உடைய கரம் இந்த கூட இருந்து இதுவரைக்கும் நடத்தின தேவன், இனி எங்களை கத்தர் நீங்கள் தொடர்ந்து இந்த நாட்களில் எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி பாத்திரங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றுகிறவன் முன்பாக கடந்து போய் எல்லா தடைகளையும் ஆண்டவர் எங்களை தாண்ட வைத்து எல்லா தடைகளையும் எங்களை மாற்ற வைத்து தொடர்ந்து நான் அடைவன் இலக்கை அடைவதற்கு ஏற்ற விடிய எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீர் வழிநடத்த வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பாத்திரங்கள் ஜெபிக்கிறோம். ஐயாவுடைய கிருபையும் இறக்கம் தயவு உண்டாகட்டும். அனைத்து அழைப்பையும் கொடுத்த கிருபையும் வைத்து அபிஷேகத்தில் நம்பி நிற்கிறோம். எங்களை கர்த்தர் மறைச்சிறீர், வெளிப்படும் பிரயோஜனம் ஒன்றையும் மறைக்காமலும் அனுப்பாமலும் மறைக்காமலும் வந்தாவே நீ பேச வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற நாட்களில் கூட கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர்களுக்கு அனுக்கரகம் பாராட்ட வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்தவங்களை ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்து ஆசீர்வதிக்கிற உன்னத கிருபைக்காய் நாங்களும் நன்றி சொல்லுக. வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி கண்களை திறந்து கர்த்தர் தாமே நடத்துங்க. நடத்தி ஆசீர்வதிக்கிற உன்னத கிருபைக்காய் உமக்கு கோடி நன்றிகளை இரண்டு நாள் ஜெபிக்கும் பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க. தேவநாமேற்றம் ஐயப்பட்டும் இயேசுவை நாமத்தோடு தாழ்த்தி உங்க கர்த்தர்களை ஏற்படுத்தப்பட்டு ஜெபி அன்பரும் அன்பு ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் அதிகாலை ஆசீர்வாதத்துல பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் செய்து உங்களையும் உங்கள் குடும்பத்தினுடைய பேரையும் தேவன் பெருமைப்படுத்துவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமை பெறட்டும். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையில தேவன் நமக்கு சொல்லி இந்த அதிகாலை நேரத்துல கர்த்தர்களை சந்தித்து நம்மளை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவர் வாயை அனுப்பிய கருதப்பட்டபடி அவர் நம்முடைய வார்த்தையினால் நம்மளை ஆசீர்வதி அந்த வார்த்தையின்படியே நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அந்த வார்த்தைகளால் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அந்த வார்த்தைகளுக்கு உரியவைகளை தேவன் நமக்கு தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஸோ அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில பெறுவதற்கு அவருடைய வார்த்தை மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அவர் அந்த வார்த்தையை மையப்படுத்தி தான் ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த வார்த்தையை நாம் கவனமாக்கிவிட்டு அந்த வார்த்தையை கவனமாக நாம் கை கொண்டு நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதமும் அந்த வார்த்தை அனுப்பப்படுகிற ஆசீர்வாதமும் நமக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு நாளும் அப்படி கத்தமோடு பேசி வார்த்தையை அனுப்பி அந்த வார்த்தையினால கத்தை ஆசீர்வதிக்கிறார். அந்த வார்த்தைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாட்களையும் கூட உங்களை காப்பாற்றுவேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்துல தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். உங்களை காப்பாற்றுவேன் என்று சொல்லி கத்திரமலை ஆசீர்வதிக்கிறார். காப்பாற்றுவேன் என்று சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை, மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை அவங்க சந்திக்கணும். ஏதோ ஒரு காரியத்தினால, ஏதோ ஒரு சம்பவத்தினால ஒரு மிகப்பெரிய போராட்டங்களையோ இல்லை மிகப்பெரிய பாதிப்புகளையோ இல்லை மிகப்பெரிய இழப்புகளையோ ஏதோ அவங்க சந்திக்கும் போது அதிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்னா, நீ சேதமாகாதபடி அதனால் உனக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதபடிக்கு நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லிதான் கர்த்தர் அந்த காலை நேரத்தில் நமக்கு சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் என்னென்ன காரியத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதனால் எவ்வளவு பெரிய பாதிப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், நீங்கள் சந்திக்கிற போராட்டங்கள், நீங்கள் சந்திக்கிற அந்த காரியத்தை நிமித்தமாக எந்த அளவுக்கு மனது பாதிக்கப்பட்டு இந்த பிரச்சனையினால் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு வந்துடும் போல் இருக்கிறதே, மிகப்பெரிய ஒரு சேதம் வந்துவிடும் போல இருக்கிறதே என்று ஒரு மிகப்பெரிய அச்சத்திலே இந்த காலை நேரத்தில் நீங்கள் தேவ சமூகத்திலே கூடியிருக்கலாம், இல்லை தேவ சமூகத்தினரை வந்திருக்கலாம். அப்படி கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீ சந்திக்கிற அந்த பிரச்சனையினாலேயோ, நீ சந்திக்கிற அந்த போராட்டத்தினாலேயோ, இல்லை நீ சந்திக்கிற அந்த பலவீனத்தினாலேயோ, இல்லை நீ சந்திக்கிற அந்த குறைவினாலேயோ, அந்த வியாதியினாலேயோ நீ என்ன செய்ய மாட்டேனா, உனக்கு எந்த விதமான சேதத்தையும் ஏற்படுத்தாதபடிக்கு நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அப்போ காப்பர் எல்லா மனிதர்களும் பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள், எல்லா மனிதர்களும் போராட்டங்களை சந்திக்கிறார்கள். அப்போ ஏன் கடந்த நாட்களில் கர்த்தர் நான் சந்திச்ச அப்படிப்பட்ட அந்த போராட்டத்திலிருந்து, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியிலிருந்து, அப்படிப்பட்ட ஒரு காரியத்திலிருந்து ஆண்டவர் என்னை ஏன் கடந்த நாட்களிலே காப்பாற்றாமல் போய்விட்டார், அப்போ ஏன் இந்த நெருக்கடிகள் என்னை மேற்கொண்டதை போல எனக்கு தெரிகிறதே, என்ன காரணம், அப்போ எப்பொழுது ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார், இல்லை யாரை ஆண்டவர் காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிறார்,
என்பதை தான் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சற்று தேவ சமூகத்தில் கர்த்தமோடு பேசி நம்மோடு இடைப்பட விரும்புகிறார். ஆண்டவர் நான் சந்திக்கிற பிரச்சனையில, நான் சந்திக்கிற இந்த போராட்டத்தில், அது குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம், தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம், திருமண சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்ல பண சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்ல வேலைகள் நிமித்தமான வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்ல மனிதர்களால வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்ல நண்பர்களால வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்ல எதிரிகளால வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்ல விசுவாசினால வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். ஸோ எந்த காரியம்தான் நீங்க தாக்கப்பட்டு நீங்க பாதிக்கப்பட்டு நீங்க அதனால ஒரு மிகப்பெரிய சோர்வடைந்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தினாலே அந்த காரியம் உங்களை மேற்கொண்டு ஜெயித்து விடாதபடி, அந்த காரியத்துல நீங்க தோற்று போகாதபடி, அதனால ஒரு மிகப்பெரிய இழப்புகளை மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை நீங்க சந்திக்காதபடிக்கு உங்களை காப்பாற்றுவேன் என்று சொல்லிதான் கர்த்தந்த காலை நேரத்தில் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 5:11 நாம் வாசித்தோமானால், சங்கீதங்களின் புஸ்தகம் 5:11 உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என் நாளும் எல்லா நாளும் கம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. இதுல நிறைய வார்த்தைகள் உண்டு. சோ இன்னைக்கு நம்ம கவனிக்கிறது, நீர் அவர்களை காப்பாற்றுகிறீர் என்று சொல்லி. அப்போ தேவன் நீராக என்ன செய்யறன்னா, நம்மளை காப்பாற்றுகிறவர். ஸோ மேலக்கு அந்த வசனத்துடைய முதல் பகுதியை கூட நீங்க வாசிச்சிங்கன்னா, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் அப்போ சந்தோஷித்து, அப்படின்னா அவங்க சந்திக்கிற ஏதோ ஒரு பாதிப்பினால அந்த சந்தோஷத்தை அவங்க இழந்து போயிருக்கிறாங்க, அந்த மகிழ்ச்சியை அவர்கள் இழந்து போயிருக்கிறாங்க, அந்த கம்பீர சத்தம் நல்ல வார்த்தைகளை கூட சரியானபடிக்கு பேச முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அவங்க பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். அப்போ அவங்க சந்திச்ச அந்த பாதிப்புனால சந்தோஷம் போயிடுச்சு, மகிழ்ச்சி போயிடுச்சு, நிம்மதி போயிடுச்சு, எதுவுமே அவங்களால என்ன செய்ய முடியலன்னா, செய்ய முடியாத ஒரு இக்கட்டான நிலையில எல்லா நேரங்களிலும் வேதனையோடும், எல்லா நேரங்களிலும் முக வாடலோடும், எல்லா நேரங்களிலும் கஷ்டங்களோடும், எல்லா நேரத்திலும் கண்ணீரோடும், எல்லா நேரத்திலும் வேதனையோடு கூட ஒவ்வொரு நிமிஷமும் அவர்கள் வேதனையை வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை பார்த்துதான் இந்த காலை நேரத்துல ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்ப அவங்களுக்கு அவர்கள் உண்மை நம்புகிற யாவரும் சந்தோஷித்து அப்படின்னாக்க அவங்களுக்கு என்ன இல்லை, சந்தோஷம் இல்ல. ரெண்டாவது சொல்றாரு, என்னாலும் அவங்கள் கம்பீரிப்பார்களாகன்றார். அப்போ இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கை என்ன செய்யல, கம்பீரிக்கனா ஒரு கம்பீரமா ஒரு மதிப்போடு ஒரு மரியாதையோடு ஒரு கான்பிடன்டோடு கூட என்ன செய்ய முடியல, அவங்கள தெருவில் நடக்க முடியல, ஒரு மன நிறைவோடு குற்ற மனசாட்சி இல்லாமல் யாராவது நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களா கேட்டுடுவாங்களான்ற ஒரு உள்ளான பயம் இல்லாம அவங்க என்ன செய்வாங்கன்னா, எப்போதும் ரொம்ப சந்தோஷமா முழு தைரியமா அவங்க இருக்கிற இடங்களிலே வாழ்வதற்கான சூழ்நிலையை என்றென்றைக்கும் நான் என்ன செய்யறேன், உண்டாக்குவேன்னு சொல்றார். அப்ப இதுவரைக்கும் அவங்க என்ன செய்யலன்னா, அவங்க சந்திச்ச அந்த பிரச்சனையினால அந்த இருக்கிற அந்த இடத்துல கூட தலை நிமிர்ந்து அவங்களால நடக்க முடியல, கௌரவமா அவங்களால வாழ முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களை நெருக்கி ஏவினதுனால பூனி குறுகி போய் சந்தோஷத்தை இழந்து, மகிழ்ச்சியை இழந்து, நிம்மதியை இழந்து, ஸோ எல்லாவற்றையும் இழந்து இன்னைக்கு ஒரு முக வாடலோடு கூட மாத்திரமல்ல, அனுதினமும் கண்ணீரையே வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சந்தோஷப்படுத்தி உன்னை என்றென்றைக்கும் நீ கம்பீரமா நடக்கும்படிக்கு செய்வதற்கு நான் ஒன்று செய்யறேன், நீ சந்திக்கிற அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை நான் காப்பாற்றி அந்த பிரச்சனை மேற்கொள்ளாதபடி ஜெயிச்சிடாதபடி உன்னை என்ன செய்யறேன், உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறான். அப்ப ஆண்டவர் நம்மளை இதுவரைக்கும் அவங்களை காப்பாற்றாம இப்ப உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லுவதற்கு என்ன காரணம்,
அப்ப ஏன் ஆண்டவர் இதுவரைக்கும் காப்பாற்றல? அப்ப யாரை ஆண்டவர் காப்பாற்ற விரும்புகிறான், யாரை தேவன் இப்படிப்பட்ட நெருக்கத்தை வந்து காப்பாற்ற விரும்புகிறான் என்று சொல்லிதான் இந்த காலையில தான் சற்று கவனிக்க போகிறோம். இப்போ சந்திக்கிற பிரச்சனை வந்து என்னை ஆண்டவர் காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு நாம் தேவ சமூகத்திலே காணப்படலாம். ஸோ யாரை காப்பாற்றுவார்? எல்லோரையும் அவர் காப்பாற்றுகிறது இல்லை, ஆனால் யாரை தேவன் காப்பாற்ற விரும்புகிறாருன்னா, அவர் எல்லோரையும் காப்பாற்ற விரும்புகிறாருனா அவர் பாகுபட்சம் பார்த்து காப்பாற்றாம போகிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற அந்த குணாதிசயத்தின் அடிப்படையில தான் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் காப்பாற்ற விரும்புகிறார். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில காணப்படுகிற சுபாவங்கள், அவங்களுடைய நடக்கிற விதங்கள், அவங்க செயல்படுகிற விதங்களை வைத்து தான் ஆண்டவர் ஒரு மனிதனை காப்பாற்ற விரும்புகிறார். அப்போ காப்பாற்றாம போனதுக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு நல்ல சுபாவங்கள், அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணாதிசயங்கள் வெளிப்படாத பட்சத்துல நிச்சயமாகவே ஆண்டவர் காப்பாற்றுவது மிகவும் கடினம் என்றோ இல்ல மிகவும் குறைந்த காரியங்கள் தான், வாய்ப்புகள் தான் இருக்குது என்பதை இந்த காலை நேரத்துல சொல்ல விரும்புகிறேன். அப்போ யாரை ஆண்டவர் காப்பாற்ற விரும்புகிறார்? இப்ப நான் சந்திக்கிற பிரச்சனை என்னை மேற்கொண்டு விடாதபடி, நான் சந்திக்கிற அந்த காரியம் என்னை ஜெயிச்சு நான் ஒரு பெரிய இழப்பை சந்திக்காம இந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றி விட வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்? நான் என்ன செஞ்சா ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார்? காசை கொடுத்தா ஆண்டவர் காப்பாற்றுவாரா? பணத்தை கொடுத்தா ஆண்டவர் காப்பாற்றுவாரா? இல்ல சொத்தை கொடுத்தா ஆண்டவர் காப்பாற்றுவாரா? இல்ல என்ன கொடுத்தா ஆண்டவர் காப்பாற்றுவார் என்று சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவர் பணத்தை வாங்கியோ சொத்தை வாங்கியோ நிலத்தை வாங்கியோ காப்பாற்றுகிற ஆண்டவர் அல்ல. மாறாக குணத்தின் அடிப்படையில ஒரு குணத்துல மாற்றம் ஏற்பட்டு விடுமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுவதற்கு எந்த தடைகளுமே இல்லை என்பது வேதத்தின் ஆதாரமாக இருக்கிற உண்மைகள். அப்ப யாரை ஆண்டவர் காப்பாற்ற விரும்புகிறார் என்று சொல்லி அதே ஐந்தாம் சங்கீதம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், சங்கீதங்களின் புஸ்தகம் 5:12, கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். அப்ப யாரை ஆண்டவர் காப்பாற்ற விரும்புகிறார் என்றால் நீதிமானை தேவன் காப்பாற்ற விரும்புகிறார். அப்ப நீதிமானை தான் கர்த்தர் காப்பாற்ற விரும்புகிறாரே தவிர, சோ எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் என்ன செய்யலன்னா காப்பாற்றுவதற்கு விருப்பங்கள் இருந்தாலும் அவனுடைய செய்கைகள் அது என்ன செய்கிறதுனா அவர்களை காப்பாற்றுவதற்கு ஏதுவில்லாம அது தடை பண்ணி போடுகிறது என்பது வேதத்தில் ஆதாரமாக இருக்கிற உண்மைகள். இப்போ சோதோம் குமார பட்டணத்தை அழிப்பது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை, ஆனாலும் அவங்க நடக்கிற விதங்கள் தான் அங்க என்ன உண்டாகுதுன்னா அந்த பட்டணத்தில் இருக்க எல்லா ஜனங்களையும் அழிப்பதற்குரிய காரியங்களை அங்க ஆண்டவர் ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்ப எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிற அந்த சோதோம் குமார் ஆண்டவர் தண்ட தூதர்களை அனுப்பாமலேயே அந்த சோதோம் குமார் என்ன செஞ்சிருக்க முடியும்னா அழிச்சிருக்க முடியும். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஒருவேளை நான் போய் பார்க்கும்போது அந்த ஜனங்களுடைய சுபாவங்கள் மாற்றப்பட்டு ஒருவேளைய சமூகத்துல வந்து எட்டின அந்த பொல்லாப்புகள் அந்த காரியங்கள் எல்லாம் ஒருவேளை அங்க இருக்குமானால் அங்க நல்ல காரியம் இருக்குமே என்று சொல்லி நாம் கவனிக்க முடிகிறது. ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும், ஆண்டவர் அழிக்கிறதுக்கும் காரணம் இருக்குது, ஆண்டவர் அழிக்காத பூரணத்துக்கும் காரணம் இருக்குது. சில சபையில வர்ற மக்களை கூட ஆண்டவர் அநேக நேரத்துல காப்பாற்றாம போகிறார். நமக்கு அது ஆச்சரியமா இருக்கிறது, என்ன ஆண்டவரே சபை மக்கள் தானே சபைக்கு வராங்களே, சபைக்கு அவங்க என்ன செய்யறாங்க தேவனை ஆராதிக்கிறாங்களே, ஆனாலும் நீங்க அவங்களை காப்பாத்தலையேன்ற ஒரு மிகப்பெரிய வருத்தம் சபை மக்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிறதை பார்க்கிறோம். அநேக நேரத்தில் நாங்க கூட அப்படி சோர்ந்து போயிருக்கிறோம், நல்ல ஜெபம் பண்றாங்க நல்லா ஆலயத்துக்கு வராங்க, ஆனாலும் ஆண்டவரே ஏன் அவங்களை நீங்க காப்பாத்தல அப்படி பாதிப்பு வருது, நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனா நிச்சயமாகவே தேவனுடைய பார்வையில காப்பாற்றக்கூடிய சூழல் இருக்குமானால் நிச்சயமா அவங்களை காப்பாற்றிடுவார். ஆனா காப்பாற்றக்கூடாத சூழலை இருக்கும் போதுதான் கர்த்தர் என்ன செய்ய முடிகிறதுன்னா அவளை காப்பாற்ற முடிகிறது. இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல கூட அதை கொஞ்சம் வாசிச்சுக்கன்னா, இந்த 13வது அதிகாரத்துல, ஆதியாகமம் 13வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா,
பனிரெண்டாம் வசனம் பதிமூணாவது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, பனிரெண்டாம் வசனம் ஆதியாகமம் பதிமூணு பனிரெண்டு பதிமூணு வாசிச்சீங்கன்னா, ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான், லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சம பூமிகளில் உள்ள பட்டணத்திலே வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். இப்போ இந்த லோத்துவை நம்ம எல்லாமே நம்ம தவறா என்ன செஞ்சோம், நம்ம கணிச்சு பார்த்துட்டோம். ஆனா அவன் தவறாக என்ன செய்யலன்னாக்க ஒரு எடுக்கல்ன்றத இந்த வேதத்துல கவனிக்க முடிகிறது. ஏன் அப்படின்னா அவனுடைய பார்வைகள் வேற. ஏன்னா லோத்து யாருனாக்க புதிய ஏற்பாடு வாசிக்கிறோம், அவன் யாரு, நீதிமானாகிய லோத்துன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம், வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் நீதிமானாகிய லோத்து, லோத்து யாருன்னா ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, மாறாக அவன் யார் அப்படின்னா, யார் அவர், லோத்து யாருனாக்க சாதாரண ஆள் இல்லை, யார் அவரு, நீதிமானாகிய லோத்து அப்படின்னு தான் நமக்கு வேதம் நமக்கு என்ன செய்யுதுன்னா நமக்கு சுட்டி காட்டுது. ரெண்டு பேதரு ரெண்டாம் அதிகாரத்துல, ரெண்டு பேர் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அக்கிரமக்காரருக்குள் வாசமா இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையினால் லோத்து வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர் அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்ப லோத்து யாருன்னா நீதிமான். சோ அந்த நீதிமான் நிச்சயமான ஒரு தவறான காரியத்தை தெரிந்து கொள்ள வாய்ப்புகள் இல்லை. ஆனா ஏன் அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு அந்த பதிமூணாம் அதிகாரத்துல தான் இந்த பக்கம் கையை வச்சுட்டு அங்க கொஞ்சம் வாசிச்சிங்கன்னா, ஆதியாகம் பதிமூணாம் அதிகாரத்தை, ஜனங்கள் பொல்லாதவர்களும், நல்ல வார்த்தை கவனிங்க, கர்த்தருக்கு முன்பாக. அப்போ கர்த்தருக்கு முன்னாடி அவங்க யாரா இருக்கிறாங்கன்னா பாவியா இருக்கிறாங்க. அப்போ மனுஷன் மட்டும் அவங்க யாரா இல்லைன்னா பாவிகளா தெரியல. ரெண்டாவது வசனம், சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக. அப்போ மனுஷன் மண்டபம் யாரா தெரியலனாக்க ஒரு பெரிய பாவம் பண்றதை போல யாருக்கு தெரியல, மனுஷர்களுக்கு தெரியல. அப்போ தேவனுடைய பார்வை வேறு, மனுஷனுடைய பார்வை வேறு. இப்ப லோத்து ஒரு சரியான ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை அப்படின்றதுனால அவன் என்ன செய்யறானா, அவன் பார்க்கும்போது சோதோமுடைய ஜனங்களுடைய அக்கிரமம் என்னவா தெரியல, ஒரு பெரிய பாவமாக அவனுக்கு தெரியல, ஒரு பெரிய அக்கிரமாக அவனுக்கு தெரியல. அப்போ தெரியாத அவன் எங்க போகிறானோ சோதோம் என்ன செஞ்சுட்டான், அவன் போக முடிவெடுத்துட்டான். ஆனா அப்ப போனவன் என்ன செய்ய முடியலன்னா, இப்ப அங்க நம்ம புதிய பேதர்ல வாசிச்சோம், அவனுடைய அக்கிரம கிரியைகளை நாள்தோறும் கண்டு கேட்டு தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லுது. அப்போ அங்க போயிட்டான். இப்ப போன பிறகு என்ன செய்ய முடியல, அங்கதான் அவன் என்ன செய்ய முடியல, வெளியில வர முடியல, இங்க அவன் சண்டை போட்டுட்டான். இப்ப இங்க அவன் சண்டை போட்டுட்டு போன பிறகு அவன் அங்கே என்ன செய்ய முடியல, அங்கேயும் இருக்க முடியல. ஆனா திரும்ப வரவும் அவனால முடியல. அவனுடைய லோத்துடைய நிலைமையை பார்த்து ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை, ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் அவன் இருக்கிறான். என்னப்ப ஆபராம சொல்லிட்டாருன்னு என்ன பற்றி பிரிஞ்சு போலான்னு உடனே என்ன செஞ்சிட்டான், பிரிஞ்சு போயிட்டான். இப்ப பிரிஞ்சு போயிட்ட உடனே இன்னொன்னு கூட அவன் பாக்குறான், அந்த பதிமூணாம் அதிகாரத்திலேயே சோதோம கண்களை அவன் ஏறெடுத்து பார்க்கும் போது எப்படி இருக்குதா, அது முழுவதும் நீர்வளம் பொறிந்திருக்கிறதாக கண்டான். அழிக்க முன்னே வழி மட்டும் அவ எப்படி இருக்குதுன்னா, ஆண்டவர் ஆசிரியர் ஆசீர்வாதத்தை போலவே இருக்குது. ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதமா ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை போல இருக்குதான்னு நம்ம என்ன செய்ய முடியலன்னா நிதானிக்க முடியல.
சோ நிதானிக்க முடியாதான் பாக்குறான், ஓ இது என்ன இருக்குது, தேவனுடைய ஆசீர்வாதம் இதுல போட்டுதான் இருக்குது அப்படின்னு ஆனா நினைச்சிட்டு என்ன செய்யறான்னா அவன் சோதோமுக்கு போயிட்டான். இப்ப சோதோமுக்குள்ள போனவன் நடக்கிற நிகழ்ச்சி அப்போ ஆபரகம் மட்டும் அவன் வர முடியல, இப்ப சோதோம என்ன செய்ய முடியல, விட முடியல. அதான் அவன் நாள்தோறும் அவன் எப்படி வாழ்றான்னா தத்தளிப்போடுதான் அவன் வாழ்ந்து நிக்கிறான். நாள்தோறும் அவன் எப்படி இருக்கிறான்னா வருத்தப்பட்டுதான் அவன் வாழ்ந்து நிக்கிறான், வருத்தப்பட்டுதான் அவன் என்ன செய்யறான், கஷ்டப்படு ஒவ்வொரு நிமிஷமும் அவன் எப்படிதான் அங்க கழிக்கிறான் அப்படின்னா அவன் சந்தோஷம் அவன் கழிக்கல, நிம்மதியா அவன் கழிக்கல, நிம்மதியா அவன் என்ன செய்யலனாக்கா அந்த இடத்துல அவன் வாழ முடியல. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அவன் வீட்லயும் இருக்க முடியல, வெளியில வந்தாலும் அவன் என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. அவன் பாக்கிறது கேட்கறது எல்லாமே அவனுக்கு என்னவா இருக்குன்னா ஒரு மிகப்பெரிய வருத்தமா தான் அவனுக்கு இருக்க, தவிர ஒரு காரியங்கள் கூட அவனுக்கு என்னவா இல்லைன்னா ஆசீர்வாதமா இல்லை. அப்போ கர்த்தர் ஏன் இந்த சோதோமா அழிக்கிறார், அப்ப அந்த சோதோமால அவனுக்கு என்ன வரப்போ, மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரப்போகுது. சோ அந்த பாதிப்புல இருந்து லோத்தவன் என்ன செய்யறாருன்னா ஆண்டவர் காப்பாற்ற விரும்புகிறார். ஏன் காப்பாற்ற விரும்புகிறாருன்னா அவன் யாரு, நீதிமானாகிய லோத்து. இப்ப சோதோமுடைய மக்கள் அந்த அந்த பணி 13 நல்லா சொல்லுது, சோதோமுடைய ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக. அப்போ ஏன் லோத்து சோதோம செலக்ட் பண்ணார் அப்படின்னாக்கா அவன் பார்வை யாராவது தெரியல, அவங்க தப்பானவங்களா தெரியல, பாவிகளா அவனுக்கு தெரியல. ஏன்னா மனுஷன் பார்வைக்கு என்ன தெரியாதுன்னா எல்லாமே நல்லாவா தான் தெரியும். மனுஷனுடைய மாம்ச பார்வைக்கும் ஆவியானுடைய பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சபையில் என்ன செஞ்சோம்னா மாம்ச பார்வையை வச்சுட்டு இன்னைக்கு நிறைய பாதிப்புகள் ஆயிட்டே இருக்கிறாங்க. அந்த செஞ்சிட்ட பிறகு இந்த புலிவாலை பிடிச்ச கணக்கு தான், ஒன்னும் அவளை விடவும் முடியாது தொடர்ந்து பிடிக்கவும் முடியாது. அதை போல இப்ப லோத்துடைய வாழ்க்கை, இப்ப சோதோமுக்கு போயிட்டான், இப்போ விடவும் அங்க முடியல, அங்க வாழவும் அவனால முடியல. ஒவ்வொரு நாளும் பயங்கர ஒரு வேதனையோடு என்ன செய்யறான்னு அவன் அந்த இடத்த கழிக்கிறான். அப்ப ஏன் அங்க போயிட்டான் அப்படின்னாக்க அவனுடைய அவன் பார்வைக்கு அது எப்படிதான் இருந்துச்சுன்னா சரியா தான் இருந்துச்சு. அது பாக்குறான், இடத்தையும் பாக்குறான், எப்படிதான் இருக்குன்னா அது நீர்வனம் பொருந்தினா இருக்குது. ரெண்டாவது பார்த்தா அது கர்த்தருடைய தோட்டத்தை போலதான் இருக்குது, அப்ப தேவன் அந்த ஆசீர்வாதத்தை போலதான் அது இருக்குது. ரெண்டாவது பாக்குறான் அந்த ஜனங்களையும் பாக்குறான், ஒண்ணு இடத்தையும் பாக்குறான் எப்படிதான் இருக்குன்னா கரெக்டா தான் தெரியுதான் பார்வைக்கு. ரெண்டாவது அந்த ஜனங்களையும் பார்த்தாலும் எப்படிதான் தெரியுதுனாக்கா அவன் பார்வைக்கு கரெக்டா தான் தெரியுது. ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு தான் அவங்க யாரா இருக்கிறாங்கன்னா பகா பாவிகளா இருக்கிறாங்க. அப்ப மனுஷனுடைய பார்வைகளுக்கு அது பெரிய தவறாகவே என்ன தெரியலனாக்க தெரியல. மனுஷங்க பாக்குற பார்வைக்கு இப்ப லோத்து பாக்குற ஆபிரகாம் பாக்குற பார்வை வேற, லோத்து பாக்குற பார்வை வேற. இப்போ சபையில இருக்கிற அத்தனை பேரும் ஒரு காரியத்தை எப்படி பாக்குறோம், இன்னைக்கு நமக்கு பெரிய காரியங்கள் இருக்கு. ஏன் இப்படி நமக்கு இல்லை காப்பாற்றணும்னா காரணங்கள் இருக்குது. காரணம் இருக்கத்தான் கத்த என்ன செய்ய முடியலன்னா அவங்களை காப்பாற்ற முடியல. இப்ப சோதோம ஜனங்கள், இப்ப ஜனங்கள் எல்லாருக்குமே ஒரு ஆபிரகாம் ஏன் அந்த சோதோம அழிக்க கூடாதுன்னு நிக்கிறார் அப்படின்னா அப்ப அவர் பார்க்கணும் அது எப்படிதான் தெரியும். இப்ப சொல்றேன், இப்ப ஆபிரகாம் லோத்து சோதோம ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, அழிக்க போறாரு. இப்ப ஆண்டவர் என்ன ஆபிரகாம் நிக்கிறாரு, அது ஒரு 50 நல்லவங்க இருக்க மாட்டாங்களா, ஒரு 10 நல்லவங்க இருக்க மாட்டாங்களா, ஒரு 5 ஒரு ஒரு 20 நல்லவங்க இருக்க மாட்டாங்களா, ஒரு 40 நல்லவங்க இருக்க மாட்டாங்களா, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வா பாவியா இருப்பாங்க அப்படின்னுதான் ஆபிரகாம் என்ன செய்யற, தேவன் நிக்கிறார். ஆனா கர்த்தரும் பார்த்தாரு, சரிப்பா நீ சொல்ற மாதிரியே கூட நான் பாக்குறேன், 55 அழிக்க மாட்டேன், 40 அழிக்க மாட்டேன், 30 அழிக்க மாட்டேன், 20 அழிக்க மாட்டேன், 10 கூட அழிக்க மாட்டேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் இறங்கிட்டார். அப்ப அந்த சோதோமுல ஒரு 10 கூட யாரா இல்லைன்னா நீதிமான்களா இல்ல இல்ல. தேவன் அந்த சோதோம காப்பாத்துறதுக்கு அந்த சோதோம காப்பாத்தணும்னா அங்க யார பாக்கறனா, ஒன்னு அவனையும் காக்கணும், அவனால அந்த பட்டணத்தையும் காப்பாத்தலான்னு பார்த்தா அங்க யாருமே என்ன செய்ய முடியலன்னா யார வச்சுமே கத்தனை செய்ய முடியல, காப்பாற்ற முடியல. இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வீடுகளை தேவன் ஆஸ்வதிக்கணும் காப்பாத்தணும் வருமானன்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களா இல்லைனாலும் வீட்டுல இருக்கிற ஒரு சிலராவது ஆண்டவர் ஆஸ்வதிப்பதற்கு ஆண்டவர் காப்பாற்றுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறவங்களா இருந்தாதான் கத்த அவங்கள கொண்டாவது கத்த என்ன செய்ய முடியும், அந்த குடும்பத்தை ஏதாவது ஒண்ணு ஆண்டவர் செய்ய முடியும். ஒரு சபை குடும்பம் இருக்கணும், சபை குடும்பத்தை காப்பாற்றணும், அவன் சந்திக்கிற பிரச்சனையில இருந்து அவன் சந்திக்கிற போராட்டத்துல இருந்து ஒரு பாதுகாப்பு அவங்களை ஏற்படுத்தணும்னா தேவன் அந்த குடும்பத்துல எல்லாரும் ஒரு பெரிய நீதிமங்களா இல்லைன்னா கூட அதுல ஒரு சிலராவது
நீதிமன்களா இருந்தாதான் அந்த குடும்பத்தை ஆண்டவர் என்ன செய்ய முடியும்னா காப்பாற்ற முடியும். அப்ப அந்த ஒரு சிலர் கூட ஆண்டவருடைய பார்வைக்கு நீதிமன்றம் இல்லாத போகும்போதுதான் கர்த்தர் அந்த குடும்பத்தை என்ன செய்ய முடிகிறதுனா கைவிடப்பட முடிகிறது. ஆண்டவர் கைவிட விருப்பம் இல்லை. ஆனா ஏன் கைவிடுறாருன்னா அதுல ஒரு நபரு கூட என்ன செய்ய என்னவா இல்லைனாக்க காப்பாற்றுவதற்கு ஆண்டவரால் அந்த ஒரு ஆளை வச்சாவது அந்த வீட்டுக்குள்ள ஆண்டவர் நுழைஞ்சி அந்த வீட்டுல ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தலான்னாக்க அங்க யாருமே என்ன செய்யல கர்த்தருடைய பார்வையில. ஆனா மனுஷங்க பார்வையில வீடே ரசிக்கப்பட்ட குடும்பம் தான் சொல்றாங்க. குடும்பமா ரசிக்கப்பட்டிருக்குன்றாங்க, குடும்பமா ஊழியம் செய்யறாங்கன்றாங்க, குடும்பமா சபைக்கு போறாங்க. அவங்க எந்த காலகாலமா சபைக்கு போறாங்க எல்லாம் உண்மைதான். ஆனா ஆண்டவர் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களை தான் இன்னைக்கு ஆண்டவர் தேடுறாரு. எல்லாருமே அப்படி இல்லைன்னா கூட ஒரு குடும்பத்துல ஒரு நபராவது அட்லீஸ்ட் ஒரு நபராவது நல்ல சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய நீதிமான்கள் இருந்துட்டாருன்னா நிச்சயமாகவே அந்த குடும்பத்துக்கு வரக்கூடிய பேர் ஆபத்துல இருந்து அந்த குடும்பத்தை ஆண்டவர் காப்பாற்றுவார். ஆனா அப்போஸ்தலர்கள் கூட நம்ம வாசிக்கிறோம், நீ விசுவாசித்தா நீ உன் குடும்பம் என்ன செஞ்சிருவீங்க ரச்சி. அப்ப ஒன்ன வச்சுதான்ப்பா உன் குடும்பத்தின பாதுகாக்க போறேன். இப்ப ஆண்டவருக்கு தேவை நிறைய பேரு, ஒரு ஆளாவது, ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆளாவது, ஒரு பட்டணத்துக்கு ஒரு சபையாவது, கொஞ்ச மக்களாவது, ஒரு பத்து பேராவது ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறார்னா நீதிமான்களை தேட விரும்புறார். அப்போ அந்த நீதிமானையும் காப்பாற்றுறார், அந்த நீதிமானின் நிமித்தம் அங்க இருக்கிற ஜனங்களையும் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறாருன்னா காப்பாற்ற விரும்புகிறார். ஆனா அப்படி அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் அங்க இல்லாம போகிறதுனாலதான் அங்க என்ன உண்டாகுதுன்னா அந்த மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகுது. இப்ப லோத்து பாக்குறோம், ஏன் அங்க செலக்ட் பண்ணாருன்னா லோத்துடைய பார்வைக்கு இடமும் நல்லா தான் தெரியுது, ஜனங்களும் எப்படிதான் தெரியறாங்கன்னா நல்லவங்களதான் தெரியறாங்க. ஆனா உள்ள போய் பார்த்த பிறகுதான் தெரியுது என்ன செய்யுதுன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஒரு அக்கிரமக்காரர். இன்னைக்கு மேலட்டமா நம்ம பார்த்துட்டு நம்ம செயல்பட ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த உள்ளக்கிற பாதிப்பு இன்னைக்கு நிறைய பேருக்கு அதை தெரியறதில்லை. மேலட்டமா இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அதை பார்த்துட்டு மேலட்டமா அதை முடிவெடுத்துட்டு மேலட்டமா என்ன செய்யறாங்க பாக்குறாங்க. இங்க திருமண காரியங்கள் கூட அப்படி மேலட்டமா என்ன செய்யறாங்க பாக்குறாங்க. நம்ம சபை மக்களுடைய குடும்பம் கூட சமீபத்தில் ஒரு திருமணம் நடந்துச்சு, அந்த திருமணம் மேலட்டமா போது போல அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இன்னைக்கு அது திருமணம் எல்லாம் முடிச்சுட்டாங்க பல லட்சங்களை செலவு பண்ணி. இன்னைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அந்த குடும்பத்தினால அவங்க பாதிக்கப்படுற பாதிப்பு ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. இப்ப என்ன செய்ய முடியல, விடவும் முடியல, அங்க வாழவும் முடியல. அந்த நிலைமையில அந்த பிள்ளை ஒவ்வொரு நாளும் துடிச்சு துடி துடிச்சு துடிச்சுனே இருக்கிறான். அது எப்போ கர்த்தருக்கு ஒரு விடுவை ஏற்படுத்துவார் நமக்கு தெரியல, ஏற்படுத்துவாரானோ தெரியல, ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு நமக்கு தெரியல. கர்த்தர் தான் கர்த்தர் மன மறங்கணும். ஸோ நல்ல குடும்பம், நல்ல பிள்ளை, நல்ல அருமையான பிள்ளை, ஆனாலும் அந்த மேலட்டமான காரியத்தை பார்த்துட்டு இன்னைக்கு அன்னைக்கு முடிவெடுத்ததுனால அவங்க நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் ஒரு நிமிஷம் கூட அவ சந்தோஷமா இருந்தாளான்றது தெரியல. ஒரு நிமிஷம் கூட 24 மணி நேரத்துல ஒரு நிமிஷமாவது ஒருவேளை அந்த தூக்கம் வரும்போது தான் அவ தன்னையே அறியாம தூங்கும் போது தான் அவ எப்படி தூங்குறாளோ, ஆனா தூங்க போகும்போது கூட அவளுக்கு என்ன கிடையாதுன்னா நிம்மதியா இருந்ததாக நான் கேள்விப்படல. அவ்வளோ பெரிய வருத்தத்தை அந்த குடும்பத்தின் மூலமாக என்ன செய்யறா சந்திக்கிற பிள்ளை, நல்ல பிள்ளை. ஆனா அவள் அந்த அளவுக்கு பிரச்சனையை பேஸ் பண்ண முடிஞ்சு வாழ்றது அது ஒரு கிருபை தான், வேற வழி இல்லை. இன்னைக்கு அதை அந்த வாழ்க்கையை விடவும் முடியல, அந்த வாழ்க்கையை தொடரவும் முடியாத தத்தளிச்சுட்டு இருக்கிறான். ஏன் அப்படின்னா அந்த மேலட்டமாய் பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் கொஞ்சம் ஆழ்ந்து உட்கார்ந்து தேவ சமூகத்தில் கவனிச்சு நம்ம முடிவெடுத்துட்டோம்னாக்க பின்னாட்கில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதிப்புகள் என்ன செய்ய முடியும், நம்ம எளிதாக நம்ம தவிர்த்த முடியும். ஆனா இன்னைக்கு அந்த குடும்பம் அப்படி செயல்பட முடியாம எவ்வளவு நாங்க சொல்லி பார்த்தோம் அந்த பிள்ளைக்கு, ஆனா அவன் என்ன செய்யல கேட்கல. எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் அவளுக்கு இது வேண்டாமா, இது நம்ம மாத்திரலாம், இது வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். ஆனா அவன் என்ன செய்யல, இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமா இருந்து திருமணம் முடிஞ்சு போச்சு. திருமணம் ஆரம்பிச்சனாலேருந்தே பிரச்சனை அது வேற, ஆனா முடிஞ்சு போன பிறகு அவ வாழ்க்கையில படுறது இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ரத்த கண்ணீர் வடிச்ச அந்த பிள்ளை அவ்வளவு வேண்டப்படுற. இன்னைக்கு வீட்லயும் சொல்ல முடியல, அங்கேயும் இருக்க முடியல. இங்க கேட்ட நீ தானே தெரிஞ்சுக்கிட்ட, நீ தானே நாங்க சொன்னமல்ல, நீங்க தான் வேணானு, நாங்க வேணானு சொன்னமே, நீ தானே சரி இல்லையா அதே நான் செய்யறேன்னு சொன்ன அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. மறுபக்கம் அங்க இருக்கிற இடத்துல வாழவும் முடியல, அவ்வளோ பெரிய ஒரு நிர்பந்தம். ஏன்னாக்க மேலட்டமாய் பார்த்து முடிவெடுத்துல வரக்கூடிய பாதிப்பு. இன்னைக்கு மேலட்டமாய் பார்த்து முடிவெடுக்கிறதுனால எவ்வளோ பெரிய பாதிப்பை ஜனங்க சந்திக்கிறனால அதுல இந்த லோத்தம் அது எப்படிதான் முடிவெடுத்தார்.
சோதோமை பார்த்தாரு, அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்துச்சு, அது தேவ சித்தம் போலதான் தெரியும். ஆனா தேவ சித்தமானது என்ன செய்யணும் நம்ம கவனிச்சு பார்க்கணும். தேவ சித்தம் போல தெரியும் அநேக நேரத்துல, ஆனா தேவ சித்தம் அது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நான் பாக்குறான் சென்னங்களும் பாக்குறான், அவங்களை பார்த்தா கர்த்தருடைய பார்வைக்கு தான் அவங்க பொல்லாதவங்களை தவிர, சோ மனுஷன் பார்வைக்கு எல்லாமே அவங்க நல்லவங்களா தான் தெரியுறாங்க. அந்த நல்லவங்களா இடமும் நல்லதா தெரியுது, ஆட்களும் நல்லவங்களா தெரியுறாங்க. அப்படின்றதுனால எங்க போயிட்டானாக்க, சோதோமுக்கு போயிட்டான். இப்ப சோதோமா அழிக்கிறதுக்கு ஆண்டவர் விருப்பம் இல்லாத ஆட்களை அனுப்பி பார்த்தாலும் என்ன இல்லைனாக்க, உள்ளான காரியம்தான் அங்க என்ன உண்டாக்குச்சு, அழிவை உண்டாக்குச்சு. அவனுடைய உள்ளான காரியங்கள் தான் அவன் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குச்சு. நீங்க சபை மக்கள் அநேகர் ஏன் காப்பாற்ற, உள்ளான காரியங்கள் வெளியேறமா நல்ல சபை விசுவாசிங்க தான், நல்ல ஊழியக்காரங்க தான், இல்லை நல்ல பயில் படிக்கிறாங்க, நல்லா ஜோம் பண்றாங்க, பரிசுத்தமா இருக்கிறாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா உள்ளான காரியங்களை வச்சுத்தான் கர்த்தன் தீர்மானிக்கிறவர் தவிர, வெளியரங்கமான கருத்தை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டானா, தீர்மானிக்க மாட்டான். அப்படி இந்த சோதோம் உள்ளான கருத்தை பார்த்து என்ன செய்ய விரும்புறார், அழிக்கிறான். அப்ப அந்த சோதோம் ஜனங்களை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் விருப்பம் வந்தாலும் கர்த்தாங்க என்ன செய்ய முடியல, அவங்களை காப்பாற்ற முடியல. ஆனா அந்த கூட்டத்துக்கு நடுவில் இருந்து ஒரே ஒரு நபரை மட்டும், லோத்துடைய மகள்லாம் நீதிமன்றம் தெரியல, லோத்துடைய மனைவி நீதிமன்றம் தெரியல, ஆனா நீதிமானி நிமித்த கர்த்தர் என்ன செய்யறாருனா, அந்த குடும்பத்தை கத்த காப்பாற்றார். உங்க குடும்பத்தை காத்த காப்பாற்றுறேன்னா, உங்க குடும்பத்துல தயவு செய்து ஒரு நபராவது கர்த்தருக்கு ஏற்ற நல்ல சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபரா நீங்க இருப்பீங்கன்னா, நிச்சயமா உங்க குடும்பத்தை ஆண்டவர் காப்பாற்றுவதற்கு பெரிய சிரமமே இருக்காது. இப்ப பாருங்க, லோத்து ஒரு ஆள் தான் நீதிமான் பைபிள் சொல்லுது. ஏன்னா ரெண்டு தேவ தூதரம் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அங்க அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல இங்க இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். 19 அதிகாரத்துல அதிகம் 19 அதிகாரம் 1 அப்படியே கொஞ்சம் வாசித்து கவனிச்சு வாசிட்டு வாங்க. கண்டு எழுந்து குனிந்து என்றான் என்றார்கள். கேட்டுக்கொண்டான் திரும்பி வார்த்தை நல்லா கவனிங்க, அவன் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு விருந்து பண்ணினார்கள், இல்ல விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்தார்கள். அப்படின்னா இப்போ அங்க செயல்படுறதே யார் தான், லோத்து மட்டும்தான். அந்த வீட ரெண்டு திருமணமாக ரெண்டு வாலிப பிள்ளைங்க இருக்குது, லோத்துடைய மனைவி இருக்காங்க. ஆனா ஒரு ஆள் கூட சாதாரண அந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு உபசரிக்கிறது கூட அவங்களுக்கு என்ன இல்லைனாக்க, மனசில்ல. ஆனா அப்படிப்பட்டவங்களை கூட கத்தனை செய்யற காப்பாத்துறார், அப்படிப்பட்ட ஒரு நபர் கூட ஆண்டவரை செய்யற காப்பாது. காரணம் என்னன்னா, இந்த லோத்தின் நிமித்தமா. இப்ப தேவன் வீட்டுல இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய ஒரு பொல்லாதவங்களா இருந்தாலும், உங்களை காப்பாற்றணும்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்கள் ஒரு நபராவது நீதிமான்களாய் வாழணும், கர்த்தருக்கு பிடிச்சவங்களா, கர்த்தரை பிரியப்படுத்தவர்களாய் வாழ்ந்துட்டாங்கன்னா, நிச்சயமா அந்த ஒரு நபர் நிமித்தமா அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் என்ன செய்வேன், முயற்சி எடுப்பார். ஆண்டவர் செய்ய முயற்சி எடுப்பார். இப்படி சோதோம் முழுவதும் என்ன செய்ய போதும், இப்ப அழிக்க போகுது. ஆனா அதுல இருந்து ஒரு குடும்பத்தை மட்டும் என்ன செய்யறார் ஆண்டவர், காப்பாற்றுகிறார். அந்த குடும்பம் யாருனாக்க, நீதிமான். அந்த குடும்பம் யாரு, நீதிமான். அந்த நீதிமான் அப்படின்னா யார், நீதிமான் நம்ம நினைக்கிறோம், பாதரம் பாடிட்டாரு, இயேசுவின் ரத்தத்துல கழுவப்பட்டவன் நீதிமான்னு நல்ல பாட்டு, அப்ப நல்லத வார்த்தையோட பாடினார். ஆனா நீங்க மனசு அப்படி அந்த மேலட்டமான ஞான சாந்தம் மட்டும் வச்சு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம நீதிமான்கள் என்று நம்ம நினைச்சு கழிச்சிடக்கூடாது. அந்த நீதிமான் கூடிய அர்த்தம் இப்ப பேதர் நீங்க வாசிச்சீங்கன்னா, ரெண்டு பேதர் இரண்டாம் அதிகாரத்துல அக்கிரமக்காரருக்குள் வாசமா இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையினால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில். அப்ப யாருங்க நீதிமான் அப்படின்னா, ஒரு பாரு ஒரு கா ஒரு அக்கிரமமான காரியம் பார்க்கும் போதோ இல்ல கேட்கும் போதோ தான் இருதயம் வாதிக்கப்படல, ஐயோ இப்படி நடக்குதே
ஆண்டவரே இதை மாற்றுங்கப்பா, இப்படி எல்லாம் பண்றாங்களே ஆண்டவரே அப்படின்ற ஒரு வாதிப்பு, அப்படின்ற ஒரு ஏக்க பெருமூச்சு ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள வரலன்னா அந்த மனுஷன் நீதிமான் இல்லைங்க. நம்ம வாசம் பண்ற அந்த ஊருக்குள்ள எவ்வளவோ அநியாயங்கள் நடக்குது, எவ்வளவோ தவறுகள் நடக்குது, எவ்வளவோ அக்கிரமம் நடக்குது. அதை பார்த்துட்டு கண்டுக்காம போனா உன்னை புரிஞ்சுக்கோ, உன்னை கர்த்தர் ஒரு நாள் காப்பாற்ற வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீ நீதிமான் இல்லை. ரெண்டோத்த நீதிமான் அவங்களாம் அக்கிரமக்காரன்னு சொல்லிட்டு கண்டுக்காத போல, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போல, ஒரு சின்ன அக்கிரமம் அவன் காதல கேட்கறத வச்சும், அவன் கண்கள்ல பாக்குறத வச்சும், அனுதினமும் அவன் என்ன செய்யறான்னா நீதியுள்ளத்தனுடைய இருதயத்துல வாதிக்குது, வாதிக்குது. அப்படின்னா அந்த வாதிக்குன்னா அவனால தூங்க முடியாது. அதை கேட்கும் போது, அதை பார்க்கும் போது, நினைக்கும் போது அவன் சாப்பிட முடியாது, அவன் தூங்க முடியாது, அவன் ஏக்க பெருமூச்சு படுறான். இதுல ஒரு மாற்றம் வராது. ஐயோ தேவையில்லாத வந்து மாட்டிட்டனே, சிக்கிட்டனே, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான், இந்த ஜனங்க ஒரு மாற்றம் வராதான், அந்த ஜனங்க ஒரு மாற்றிக்கு மாத்தாங்களான்னுட்ட அனுதனமும் 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 இந்த லோத்து யாரா இருக்கிறான்னா வாதிக்குது இந்த இருதயத்துல. அந்த இருதயம் அவனை போட்டு என்ன செய்யுது, நான் விடலை, அவனை அவனை தூங்குறதுக்கு விடலை, சாப்பிட்றதுக்கு விடலை, அவன் பார்க்கறது கேட்கறது எல்லாம் அவனுக்கு என்ன இருக்குன்னா மிகப்பெரிய ஒரு வேதனை இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வாதிக்கிற இருதயம் இன்னைக்கு இருக்குதா? தாவீது சவுளுடைய தொங்கலை அடித்து கொண்ட உடனே அவன் இருந்து எப்படி இருந்துச்சுதான் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னு பைபிள் சொல்லுது. இந்த சால்வையின் தொங்கலை கொஞ்சம் கட் பண்ணதே அவன் இருதயத்தை அடிச்சுக்கிட்டு இருக்குதான். இந்த லோத்துடைய இருதயம் வாதிக்குது. இந்த லோத்துடைய இருதயம் ஒவ்வொரு நிமிஷமும் தத்தளிக்கிறான். ஆனா வேற வழி இல்லாம அப்படியே தத்தளிச்சு 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 இருக்கிறான். நம்ம இல்லாம இன்னைக்கு பூமியில வாழ்றோம், எவ்வளவோ அநியாயம் நடக்குது, எவ்வளவோ நடக்குது. போன வாரம் பார்த்தோம்னா 31ஆம் தேதி பகல் காலையில் டைம்ல ஆனா தம்பிங்க நின்று ஏதோ ஒரு காரியம் செஞ்சுட்டு இருந்தோம். ரெண்டு சின்ன பசங்க, என்னதான் ஒரு 12 வயசுக்குள்ளதான் இருக்கும். இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரு ஒரு பாட்டில வாங்கின்னு மா புகை குடிச்சுன்னு போறான். யோ ஆண்டவரே, இவ்வளவோ ஒரு தேசம் மோசமா போயிச்சு, இன்னைக்கு குடிச்சு அப்படியே தள்ளாடுறாங்க, எவ்வளவோ அறிவாளிக்கையில் விழுந்து கிடக்குறாங்க, எவ்வளவோ அக்கிரமம் நடக்குது, பிள்ளைங்க அக்கிரமம் நடக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ ஆண்டவரே இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு மாற்றம் வராதா, அந்த பிள்ளைங்க பரிசுத்தமா வாழ்ந்துராதா, இந்த பிள்ளைங்க உண்மையா இருந்துராதா, அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருந்துராதா, சமுதாயத்துக்கு ஒரு உண்மையா இருந்துராதா, ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ்ந்துராதான்ற ஒரு ஏக்க வாதிப்பு இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருதா? குடிக்கிறத வச்சு, சண்டை போடுறத வச்சு, அக்கிரமத்தை வச்சு, விபச்சாரங்களை வச்சு, அநியாயத்தை வச்சு, ஏமாத்துகிறத வச்சு, ஸோ எவ்வளவோ காரியங்கள் இன்னைக்கு இருதயத்துல வாதிக்குதா? இன்னைக்கு இருதயத்துல வாதிக்குதா? பாருங்க, அந்த வீட்டில் இந்த ரோட்டில் போகும்போதெல்லாம் ரொம்ப நாளாக நான் ஒரு ரொம்ப வேதனை, ஒரு காரியத்தை பார்த்து வேதனை போடுவேன். ரோட்டில் பார்த்தா ரொம்ப மண், அப்படியே பாதி ரோடு வரைக்கும் மண் அடைஞ்சு கிடக்கும். அந்த தார் ரோடு பார்த்தா கொஞ்சம் தான் இருக்கும். இதில் ஒரு எந்த அதிகாரியத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்களே, யாராவது வந்து இந்த ரோடு இவ்வளோதானான்ட்டு கலக்க மாட்டாங்களான்னுட்டு அனுதனமும் நான் ஜபமாக பண்ணலை. ஆனால் வேதனைப்பட்டு போயிருக்கேன், ஒவ்வொரு நாளும் அந்த ரோட்டில் வேதனைப்பட்டு போயிருக்கேன். இது ஒரு மாற்றம் வராதான், இப்படி இருக்குதேன்னுட்டு. அட நேற்றுக்கு முன்னதினத்தை கவனித்து பார்த்தோன்னா ஒரு 15 பேர் டோசர் வச்சுட்டு இந்த ரோட்டெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த தார் ரோடு ஃபுல்லாக என்ன செய்கிறாங்க. நினச்சேன், நம்ம இருதயத்தில் நினைக்கிற ஒரு நினைவை கூட தேவனுக்கு என்ன என்னவா போகுது, ஒரு ஜபமாக போயிருக்கு. நீ பார்த்தா ரோடு ஃபுல்லாக அவ்வளோ அகலமாக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. அப்போ ஏன்னு சொல்கிறேன், ஒரு ஒரு அநியாயத்தை பார்க்கும்போது, ஒரு தவறை பார்க்கும்போது உன் இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கா? யாருங்க நீதிமான்? ஏதோ சபைக்குள்ள கையை தட்டி பாட்டு பாடிட்டு அவங்க நீதிமான் இல்லைங்க. ஏதோ ஞானசனம் எடுத்துட்டு போயிட்டு அவங்க நீதிமான் இல்லைங்க. ஒரு காரியம் நடக்குது, ஒரு ஒரு அநியாயம் பார்க்க, ஒரு அநியாயத்தை பார்க்கும் போது உன் இருதயம் வாதிக்குதா? ஒரு அநியாயம், ஒரு தேவையில்லாத ஒரு தவறு நடக்குது, ஒரு பாவம் நடக்குது, ஒரு அக்கிரமம் நடக்குது, அதை பார்த்துட்டு கண்டுக்காம போனாக்க நான் நீதிமான்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாதுங்க. லோத்து பாருங்க, சோதனை, நம்ம உலகத்தான் குடியிருக்கிறோம், அவன் அங்கதான் குடியிருக்க முடியுது, அவன் அங்கதான் குடியிருக்கிறான். இந்த உலகத்துல குடியிருந்தாலும் இந்த உலகத்துல நடக்கிற காரியங்களை நீ கண்டு காணாம போனேன்னு சொன்னா நீ நீதிமான சொல்லிக்கிறதுல எந்த வித அர்த்தமும் கிடையாது. லோத்தாதே சோதமை விட நம்ம தேசம் மோசமா கிடக்கு, அன்னைக்காவது பரவாயில்ல, ஆனா இன்றைக்கு அதை விட நாம் இருக்கிற சமுதாயம் அவ்வளவு மோசமா கிடக்கு, அவ்வளவு கெட்டு போயிருக்கு, அவ்வளவு கீழே கிடக்கு,
அப்படிப்பட்ட தேசத்தை நீ பார்க்கும்போது, அந்த அக்கிரமத்தை பார்க்கும்போது, எங்க பார்த்தாலும் அநியாயம் நடக்கு, எங்க பார்த்தாலும் நடக்குது. அதை பார்க்கும்போது இல்ல யாராவது சொல்லி கேள்விப்படும் போது உன் இருதயத்துல ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, உன் இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கா, உன் மனசு பாதிக்கப்பட்டிருக்கதா? ஐயோ இந்த தேசப்ப மாறாதாண்டவரே, இந்த பிள்ளைங்க மாறிட மாட்டாங்களா, இந்த பையன் மாறிட மாட்டானா, இந்த பொண்ணு மாறிட மாட்டாளா, இந்த குடும்பம் மாறாதா, இந்த விசுவாசி மாறிட மாட்டாங்களா, இவங்க நல்லவங்களா மாறிட மாட்டாங்களா, உங்களுக்கு பிடிச்சவங்களா மாறிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்க பெருமூச்சு உன் இருதயத்துக்குள்ள ஏற்படலன்னா நீ நீதிமானா என்பதை வேதத்தின் ஆதாரத்தை கொண்டு நான் சந்தேகப்படுகிறேன். நீ நீதிமானா வாழ்றது எந்த அர்த்தமுமே கிடையாது. நம்ம இருந்த லோத்து வாழ்ந்த காலத்துல நம்ம காலம் ரொம்ப மோசமா கிடக்கு. ஆனா லோத்து உள்ள கிடக்க சோதனை இருக்கும் போது அதை கண்டு ஒரு நாள் கூட அவன் என்ன செய்ய முடியல, நிம்மதியா இருக்க முடியல. இன்னைக்கு நம்ம நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குறோம், சபைக்கு வந்துட்டோம், சபையில் நடக்கிற அநியாயத்தும் பாக்குறோம், இன்னைக்கு யூடியூப்ல ஏராளமான காரியங்களை பாக்குறோம். யோ வேதத்தை எப்படியெல்லாம் திருப்புறாங்களே, வசனத்தை எப்படியெல்லாம் திசை திருப்புறாங்களே, வசந்த் இப்படியெல்லாம் மாத்துறாங்களே, தங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் வேணுறதுல இப்படி எல்லாம் செய்யறாங்களே அப்படின்னு பாதிக்கப்படுத்த நீ இருதயம். சமுதாயத்தில் பார்க்கும் போது, கேட்கும்போது, நீங்க கேள்விப்படும் போது, நியூஸ்ல பார்க்கும் போது நடக்கிற அநியாயங்களை கண்டு ஐயோ இப்படி ஒரு மாற்றம் வந்துடாதான்ற ஒரு ஏக்கம், பெருமூச்சு, அப்படிப்பட்ட ஒரு வாதை, அப்படிப்பட்ட ஒரு தத்தளிப்பு நம்முடைய இருதயத்துல வரலன்னா நம்ம நீர் கண்டதுல அர்த்தமே கிடையாது. லோத்து சோதனை குடியிருக்கிறான், அந்த அக்கரம கிரிகளை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் அவன் இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து. அப்ப யாருங்க நீதிமான்? பார்க்கிற கேட்கிற அக்கரமங்களை அநியாயங்களை குறிச்சு இருதயத்துல வாதிக்கப்படுறவன் தான் யாருனாக்க நீதிமான். வாசிங்க அந்த வசந்த மீண்டும் வாசிப்பாரு. நாள்தோறும் அப்படின்னா நேத்திக்கு கேட்ட அதே செய்தி இன்னைக்கு அவன் கேள்விப்படுறான். அது நேத்தோட முடிஞ்சு ஆயிரல, நேற்று அதே நிகழ்ச்சி இன்னைக்கு கேள்விப்பட்டாலும் இன்னைக்கு பாதிக்கப்படுறான். இன்றைக்கு நடக்கிறது நாளைக்கு நடந்தாலும் அதே மாதிரி பாதிக்கப்படுறான். அப்படின்னா ஒரே நபர் தொடர்ச்சியா அந்த தப்பு பண்ணாலும் அந்த தப்பை கண்டுக்காம போல, ஆமா அப்படிதான் கிடக்கிறான்ட்டு அவன் என்ன செய்யல, கண்டுக்காம போயிடல, நாள்தோறும் என்ன செய்யறான், அத கேட்டு பார்த்து கேட்டு கேட்டு எப்பப்பெல்லாம் கேட்கிறானோ, எதெல்லாம் பாக்குறானோ, அவன் எல்லாமே என்ன உண்டாக்குதுன்னா பாதிப்பு உண்டாக்குது. மனசளவுல லோத்து என்ன செய்ய மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அவன் சந்திக்கிறான், பாதிக்கிறான், அந்த பாதிக்குது, வாத பாதிக்குது, அண்மையா இருக்கப்படல. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட லோத்து தான் யாருனாக்க வசனம் சொல்லுது, நாள்தோறும் அவருடைய அக்கிரம செய்கையை கண்டும் கேட்டு நீதி உள்ளத்தனுடைய இருதயத்தில். அப்ப யாருங்க நீதிமான்? பார்க்கிற கேட்கிற அநியாயத்தை குறித்து பெருமூச்சு விடாத ஒரு நபர் நீதிமான் இல்லைங்க. அவன் நீதிமான் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு நபரை கர்த்தர் ஒரு நாளும் காப்பாத்த மாட்டார். நீ ஏன் நம்மளை காப்பாத்தலனா, நீ எத்தனை அக்கிரமத்தை கண்டு பெருமூச்சு விட்டுருக்கிற, எத்தனை அநியாயத்தை கண்டு ஆண்டவரே எனக்கு அட நோக்கி பார்த்துருக்கிற, எத்தனை அக்கிரமம் இருதயத்தை வாதிச்சிருக்குது, ஐயோ இப்படி இருக்குதே, எனக்கு இப்படி இருக்கிறாங்களே, எப்ப மாறுவாங்கன்னு அவங்க செய்கிற செய்கை எத்தனை பாதிப்பு அவனுக்கு ஏற்படுத்தியிருக்குது, எத்தனை பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது, எத்தனை நாளுக்கு கண்ணீர் வடிச்சிருக்கிற, எந்த சம்பவம் கண்ணீர் வடிக்க வச்சிருக்குது. ஒரு சம்பவத்தை பார்த்து நீ கேஷுவலா நீ போபன்னு சொன்னா நீ நீதிமான் இல்லைன்றது வேதத்தில் ஆதாரமா சொல்லுது. பாருங்க இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதி உள்ளத்தோட இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து, நீதிமானாகிய லோத்தை தான் ஆதிகம் 19 அதிகாரத்துல ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அவனையும் அவனுடைய குடும்பம் அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் கையை பிடிச்சி வெளியில கொண்டு வந்து விட்டு ஜீவன் தப்ப என்ன செய் ஓடிப்போ என்று சொல்லி அவனை காப்பாற்றுகிறார். ஒரு மிகப்பெரிய ஆபத்து வர இருந்துச்சு. அந்த ஆபத்துல இருந்து யாரை மட்டும் கத்த காப்பாற்ற முடியுதுன்னா லோத்துவையும் குடும்பத்தை மட்டும் தேவன் லோத்தை மட்டும் தான் அவனை காப்பாற்ற முடியுது. என் கருமனை கத்துடைய பிள்ளைகளே, கத்தர் காப்பாற்றுகிறவர். யாரை காப்பாற்றுகிறார்னா நீதிமான்களை காப்பாற்றுகிறார். இன்னைக்கு சபையில வர எல்லாரும் நீதிமான சொல்ல முடியாது. சபைக்கு எல்லாரும் நீதிமன்ற இல்லை, ஞான சமத்து எல்லாரும் நீதிமன்ற வாழல. யார் நீதிமான்? நீ வாழ்ற சமுதாயத்துல, நீ இருக்கிற கிராமத்துல, நீ இருக்கிற தெருவுல, இருக்கிற பட்டணத்துல, நம்ம வாழ்ற அந்த தேசத்துல அக்கரம் அநியாயங்களை கண்டு
பாதிக்கப்படுறவன் இருதயத்துல வாதிக்கணும், வாதம் ஏற்படணும், இருதயம் பாதிக்கப்படணும், இருதயம் நொறுங்கணும், இருதயத்துல சஞ்சலம் பிடிக்கணும். ஐயோன்னு பார்க்கும் போதே அந்தவரேன்னு அந்த இருதயத்துல ஒரு ஏக்க பெருமூச்சு, ஒரு அவல குரல் தேவனுக்கு நேரம் துணிக்கலன்னு சொன்னான். அவன் இருதயத்துல அவன் யாரா இல்லைனாக்க நீதிமான்களை இல்லை என்பது வேதத்தின் ஆதாரமாக உண்மை. அப்போ ஏன் என்ன காம நான் சந்திக்கிற பிரச்சனையிலிருந்தே நான் ஆண்டவர் காப்பாத்தலன்னா, இன்னைக்கு அந்த வாதிப்பு மற்றவங்க அக்கிரமத்தை கண்டு நீ வாதிச்சிருக்கிறியா? மக்கரா மற்றவனுடைய அக்கிரமத்தை கண்டு உன் மனசு அப்படி பாதிச்சிருக்கிறியா? அதே அக்கறை நமக்கு யாராவது செஞ்சா நம்ம பாதிக்கப்படுறோம், நம்ம பிள்ளைகளை சார் தப்பு நான் பாதிக்கப்படுறோம், அடுத்த பிள்ளை தப்பு பண்ண அதே பாதிப்பு உனக்கு ஏற்படுதா? அந்த பாதிப்பு ஏற்பட்டு அப்படிப்பட்ட ஏக்க பெருமூச்சு உனக்கும் எனக்கும் இருக்குமானால் நம்ம யாராக வாழ்கிறோம்? நீதிமான்களாக வாழ்கிறோம். அந்த நீதிமான்களை தான் கத்தர் என்ன செய்ய விரும்புறான்னா பாதுகாக்க விரும்புறான். லோத்தினுடைய பிள்ளைகள் தப்பு பண்ணலாங்க, லோத்து பிள்ளைகளுக்காக அவன் என்ன செய்யல, வேதனைப்படல, லோத்துடைய பிள்ளைகளுக்காக அவன் கண்ணீர் வடிக்கல, லோத்துடைய பிள்ளைகளுக்காக அவன் கலங்கல, மாறாக அந்த சோதோமுல நடக்கிற அக்கிரமத்தை கண்டுதான் என்ன செய்யறான், இருதயம் வாதிக்கப்படுது. லோத்தம் அவன் குடும்பத்துக்காக அவன் இருதயம் வாதிக்கப்படல, அவன் குடும்பத்துக்காக அவன் கண்ணீர் வடிக்கல, அவன் குடும்பத்துக்கு அவன் இருதயம் நொறுங்கல. இன்னைக்கு நமக்கு யாரால பண்ணா நம்ம குடும்பத்துல யாரா பாதிக்கப்படதான் நமக்கு இருதயம் நொறுங்குது, அப்பதான் கண்ணீர் வருது, அப்பதான் வேதனைப்படுறோம், அப்பதான் சங்கடப்படுறோம், அப்பதான் கஷ்டப்படுறோம். அடுத்த பிள்ளை அதே தப்பு பண்ணாக்க பார்த்துட்டு தலையாட்டிட்டு என்ன செஞ்சிடறோம், போயிட்டே வந்துடுறோம், கண்டுக்காத போயிட்டே வந்துடுறோம். என் கருமண கத்துடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஏன் உன் குடும்பத்தை காப்பாற்றல, இது வரைக்கும் ஏன் குடும்பத்தை காப்பாற்றலன்னா அடுத்தவன் செய்யற தப்ப நீ கண்டுக்காம போற பார், அந்த தவறு தான் உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியாத அளவுக்கு இருக்கிறது என்பதை கத்தந்த காலை நேரத்தாண்டவர் சொல்றார். உன் குடும்பத்தை காப்பாற்றணும்னா மற்றவர்கள் தவறு பண்ணும் போது நீ பார்க்கும் போதோ நீ கேட்கும் போதோ அதை யாராவது சொல்லி கேட்கறியோ, உன் கண்ணில் பார்க்கறியோ, இல்ல நியூஸ்ல பாக்கறியோ, இல்ல நியூஸ கேட்கறியோ, இல்ல செய்தித்தாள படிக்கிறியோ பாக்கறியோ, நீ பார்க்கிற இடத்துல அந்த அக்கிரமத்தை அநியாயங்களை கண்டு உன் இருதயம் வாதிக்கப்படலன்னா நிச்சயமா உன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம குடும்பத்தை ஆண்டவர் காப்பாத்தினா நாம் கேட்கிற பார்க்கிற அநியாயங்களை அக்கிரமங்களை கண்டு நாள்தோறும் இருதயம் என்ன செய்யணும், வாதிக்கப்படணும், வேதனைப்படணும், அதுக்காக கண்ணீர் வடிக்கணும், அதுக்காக ஆண்டவரே நான் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருந்தால் அவர்கள் நீதிமான், அவர்களை தான் தேவன் காப்பாற்ற விரும்புகிறார். கத்தமனை காப்பாற்றணும்னாக்க அக்கிரமங்களையும் அநியாயங்களை தேசத்தில் நடக்கிற காரியங்களை கண்டு இருதயத்தில் வாதிக்கப்பட்டா இன்றைக்கு தேவனமலை பாதுகாப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தகப்பனேம நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துல ஆண்டவரே நீ காப்பாற்றுகிறவர், காற்றுகிறவர். யாரை காப்பாற்றுகிறீர், எதிலிருந்து காப்பாற்றுகிறீர்? நாங்க சந்திக்கிற பிரச்சனையிலிருந்து, அந்த பிரச்சனையில எங்களுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாம, பாதிப்பை ஏற்படுத்தாம, அதனால பாதிக்கப்படாம எங்களை காப்பாற்ற விரும்புகிறீர். அப்படி காப்பாற்ற வேண்டுமானால் நாங்க நீதிமான்களா இருக்கணும் விரும்புறீங்கப்பா. யார் நீதிமான் என்று சொன்னால், நாள்தோறும் என்னைக்காவது ஒரு நாள் இல்லை, எப்பவாவது ஒரு நாள் இல்லை, நாள்தோறும் தேசத்தை நடக்கிற சமுதாயத்தை நடக்கிற சபையில நடக்கிற அலங்கோலங்களை கண்டு வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, பணி செய்கிற இடங்களில, கிராமத்துல, தெருவில் நடக்கிற அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் கண்டு நம்முடைய இருதயம் வாதிக்கப்படலன்னா, மனசு பாதிக்கப்படலன்னா நீ நீதிமான் இல்லை என்பதை இந்த காலை நேரத்தில் கத்த சொல்றார். இந்த காலை கத்த சொல்றார். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் ஒரே நபர் அவன் கண்ணில் பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு ஒன்னேவனுதான், அவன் பார்க்கும் போதெல்லாம், அவன் கேள்விப்படும் போதெல்லாம், அதை யாரா இருந்தாலும் ஐயோன்னு அலறான், ஐயோ ஐயோன்னு அலறான். அவன் ஏன் வந்தவங்களா அவன் வாசல உட்கார்ந்து கிடக்குறான், ஐயோ இது மாறாதா, ஐயோ பிள்ளை இருக்கிறாங்களா ஆண்டவரே, சாயங்கால நேரத்துல சிறங்க பிள்ளை இருக்கிறாங்களா ஆண்டு, இது மாறாதான்ற ஏக்க பெருமைச்சோடு தான் வந்து அந்த வாசலை உட்கார்ந்து கிடக்குறான். இது கருமல தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கத்தவனை காப்பாற்ற விரும்புகிறார். ஏன் கடந்த காப்பாற்ற முடியலன்னா, அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் கண்டு உன் இருதயம் வாதிக்கப்படலை, உன் மனசு உடையல, உன் கண்ணில் அந்த கண்ணீர் வரலை, உன் வாயிலிருந்து வார்த்தை வரலை,
வாயிலிருந்து ஆண்டவன் நோக்கி அபயம் இடல, உன் கண்ணு கத்தனை நோக்கி பார்க்கல. இதெல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கும். ஆண்டவர் கண்ணு கத்தனை நோக்கி பார்க்கும், வாயிலிருந்து வார்த்தை வரும், இருதயத்தில் ஏக்கம் வரும், முகமுக உங்களுக்கு பெருமூச்சு வரும். இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும் போது வரலன்னா உன் இருதயம் வாதிக்கப்படலைன்னு அர்த்தம். உன் இருதயம் இன்றைக்கு அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் பார்க்கற கேட்கறத குறிச்சு வாதிக்கப்படுறையோ, உன் கண்ணு கத்தரை பார்க்குதோ, வாய் கத்தோடைக்கு கூப்பிடுதோ, மூக்களை பெருமூச்சு விடுதோ, இருதயம் ஏங்குதோ, ஐயோன்று அலறையோ, அன்றைக்கு தான் இருதயம் வாதிக்கப்படுது. அந்த வாதிப்பன் இருதயம் உள்ளவர்கள் தான் நீதிமான்கள் என்ற வேதம் சொல்லுது. அந்த நீதிமான தான் கத்தர் காப்பாற்ற விரும்புகிறார். நீங்க நீ காப்பாற்றணும்னு சொன்னா அக்கற அநியாயங்களை கண்டு நீ பெருமூச்சு விட்டு அலற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்பின் பரலோக பிதாவே, ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த காலை நேரத்துல சமூகத்திலே வந்து நாங்க நிக்கிறோம். இவள் கடந்த நாட்கள் ஆண்டவரே, நாங்க இருக்கிற இடத்துல தெருவுல, நாங்க பணி செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, சபையில, சமுதாயத்துல, கிராமங்கள்ல, தெருக்கள்ல அக்கிரமங்களை அநியாயங்களை பார்க்கும்போது குடிச்சு சின்ன பிள்ளைங்க பத்து வயசு பிள்ளைங்களை குடிக்குது, சிகரெட்டு பிடிக்கிறான், போத பழக்கம் போத தள்ளாடிட்டு போறான். அப்படிப்பட்டவங்களாம் பார்க்கும்போது ஐயோ ஆண்டவரே, இவங்கெல்லாம் வேதத்துக்கிட்ட சபைக்கு வரமாட்டாங்களா, இவங்களாம் பரிசுத்தமா வாழ மாட்டாங்களா, இந்த வயசுல இப்படி கெட்டு போறாங்களே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அலறன்ற ஒரு அர்ப்பணிப்பு. ஆண்டவரே அவங்களுக்காக நான் ஜெபிப்பேன், அவளை நோக்கி நோக்கி பார்ப்பேன், என் இருதயம் வாதிக்கும். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு என்னை வருவாயானால் உன்னை உன் குடும்பத்தை சந்திக்க பிரச்சனை இருந்து நீ பாதிக்கப்படாமல் காப்பாற்றுவதற்கான ஆயத்தம் இருக்கிறா. இந்த அர்ப்பணிப்புக்கு வராத வரைக்கும் உன்னை காப்பாற்றுவார் என்பது நிச்சயம் இல்லை. சோதம் அழியுது, ஆனால் லோத்துவின் குடும்பம் காக்கப்படுத்தவரும் எங்க காப்பாற்றப்பட முடியல, வேற ஒருவர் அங்க காப்பாற்றப்பட முடியல. உனக்கு அதை காப்பாற்ற விரும்புறா, காப்பாற்றணும்னு சொன்னா உன் நீதியுள்ள இருதயத்துல வாதிக்கணும். அப்படி வாதிக்க ஒப்புக்கொடு, அப்படி வாதிச்சு பழகு. கர்த்தனை ஆசிரிக்க விரும்புறா. பரிசுத்த பிதாவே, கடந்த நாட்டில் அப்படி நாங்க பாதிக்காம போயிட்டப்பா, எங்களை மன்னிங்க. அதுதான் எங்க வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவரை காப்பாற்றுவ தடையா இருக்குமானால் இன்னைகளை அர்ப்பணிக்கிறோம். பார்க்கிற கேட்கிற காரியங்களை குறித்து தேவ அபயம் விடுவோம். இருதயம் நொறுங்க, கண்கள் கண்ணீர் வரும், கண்களை நோக்கி பார்க்க வாயில வார்த்தைகள் வரும், ஆண்டவரேன்னு கூப்பிடுவோம். அப்படிப்பட்ட கதை செய்வதற்கு இந்த காலங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நடத்துங்க, எங்களை ஆளுக செய்யுங்க, எங்களை என் குடும்பத்தை காப்பாற்றுங்கப்பான்னு சொல்லி இப்படி கருத்தை அர்ப்பணித்து நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவை. ஆம் நாத்துமாவை கத்தரை ஸ்தோதரி, முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோதரி, இனாத்துமாவை கத்தரை ஸ்தோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. God bless you. கத்தவன் ஆஸ்வதிப்பு ஸ்தோத்திரம்.